எவ்ரிவன், இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன் இந்த காலேஜை நான் செலக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இவங்களோட வெப்சைட் பார்த்து நான் மறந்துட்டேன். ரெண்டாவது என்னென்னா, இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்டியூஷனும் வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இன்ஜினியரிங் பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கண்டிப்பாக உனக்கு 1,00,000 to 120,000, அதாவது 1,00,000 கண்டிப்பாக இருக்கும் பர் இயர். எல்லாமே சேர்த்தி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1,10,000 கண்டிப்பாக இருக்கும். ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்ல இன்ஸ்டியூட்டு, நல்ல பெரிய இன்ஸ்டியூட்டு. பிளேஸ்மெண்ட்ஸும் பரவாயில்ல, மீடியமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அட்டானமஸில் ஒரு நல்ல காலேஜாக அமையுது. ஒரு சிட்டியில் இங்கே அவங்களோட கேலரியில் எல்லாமே அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வெப்சைட்டை நான் செலக்ட் பண்ணி பேசுகிறேன். ஸோ ஒவ்வொன்றா வந்து அவங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த கேலரியில் பண்ணியிருக்காங்க சூப்பராக. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற யூஜி பிஜி எல்லாமே பண்ணுறாங்க. பட் இப்போ இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதாக நம்ம பேசிகிட்டு இருக்கனால யூஜி ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள், சிஎஸ்சி இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி பிடெக் ஐடி இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி ட்ரிபிள் இசிஇ. ஸோ பயோமெடிக்கல், பிஇ அக்ரிகல்ச்சர், இஐஇ ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏஎன்எம்எல், ஏஎம்என்எல் மிஷின் லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கோப்பாக இருக்கிற ஒரு ஒன்று. அண்டான வந்து எஸ்என்ஹெச் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கீழே, டிஎன்இஏ இன்ஜினியரிங் அட்மிஷன் கீழே வருது. ஸோ முழுக்க முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் பெற்ற காலேஜ் தான். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதுக்கு கட் ஆஃப் உங்களுக்கு வேணுங்கிறது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வெறும் 170 போதும். ஒரு பிசி கேட்டகரியாக இருந்தால் ஒரு 165 போதும். அண்டு எம்பிசியாக இருந்தால் 150 போதும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 120 to 140 கிடச்சிரும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல காலேஜ் தான், நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லாமே நல்லாயிருக்கு. பிளேஸ்மெண்ட் ஒரு மீடியமான லெவலாக இருந்தாலும் நமக்கு வந்து படிக்கிறதுக்கான அட்மாஸ்பியரும் நல்லாயிருக்கு. ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம அனதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தேன் நான். இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன், அட்மிஷன், அகாடமிக்ஸ் இதில் வந்து லைனாக இருக்குது. ஓகேங்களா, இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அன்யூனிவர்சிட்டி அப்ளைட்டட். அண்ட் 2016 தான் அட்டானமஸாக மாறி இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 15 யூஜி ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, அண்டு 7 பிஜி ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே இதில் வந்து அம்சங்கள். ஸோ அவங்களோட வெற்றிகரமான செயல்களெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒவ்வொரு ஃபோட்டோஸும் பாருங்கள். ஸோ பெரிய கேம்பஸ் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ஏரியாலே பாதி இடம் இவங்களாக தான் அப்படின்னு இருக்கும் அந்த கோயம்புத்தூரில். ஸோ கோயம்புத்தூரில் இது ஒரு முக்கியமான காலேஜாக அமையுது அந்த இடத்துல. ஸோ இது எந்த இடத்துல இருக்குன்னா பொள்ளாச்சி மெயின் ரோடு போகிற வழியில் இருக்குது. ஸோ கற்பகம் காலேஜ் தாண்டி இருக்குது பாருங்கள். எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க, பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமாக இருக்குது, ஏடிஎம் சென்டர் எல்லாமே இருக்குது பாருங்கள், ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. அண்ட் கிராஜுவேஷன் செரிமனி கூட அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எப்படின்ட்டுலாம் ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து பார்த்து தெரியணுங்கிறக்காக தான் போட்டிருக்காங்க. ஸோ எனிவே, இந்துஸ்தான் காலேஜ் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும், அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாருங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நான் வந்து ஒரு ரூம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குமா நேரில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். பட்டு இப்படி இருந்தால் ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஆளுக்கு ஒரு பெட்டு, அண்ட் ஆல்சோ ஒரு டிவி அண்டு ஸ்டடி டேபிள். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். ஒரு 5-star ரூம் மாதிரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் நல்லா தான் இருக்கும். பிக்சரில் போடுறது அப்படியே உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறதால தெரியல, பட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து இது சிட்டிக்கு அருகாமையில் இருக்கிற காலேஜ் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தோம். ஸோ எந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும் இதில் எடுத்தால் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிஇ சிஎஸ்சி எடுக்கலாம், ட்ரிபிள்இ இசி எடுக்கலாம், ஐடி எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் எடுக்கலாம், அண்டு மெக்கட்ரானிக்ஸ் ஓகே டல்லு தான், பயோ மெடிக்கல் எடுக்கலாம், இஐஇ எடுக்கலாம், அண்ட் ஆல்சோ வந்து அக்ரி எடுக்கலாம்,
அண்டு வந்து பார்த்திங்கன்னா அக்ரி வந்து சம கோர்ஸ், இதில் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ஃபுட் டெக்னாலஜி எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுக்கலாம். ஏ அண்ட் மிஷின் லேர்னிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு அனலைஸ் இருக்கும். நேரில் போய் ஒரு டைம் பார்த்துருங்க, ஏன்னா வந்து இது ஒரு மீடியமான ஒரு காலேஜாக இருந்தாலும் அதனால தான் நேரில் போய் பார்க்க சொன்னோம். பட் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி இது. இந்துஸ்தான் காலேஜில் எல்லாமே இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, எஜுகேஷன் காலேஜ் இருக்குது, பிஜி கோர்சஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்துஸ்தானை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரியுது. இன்னொன்று வந்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னொரு பிரான்ச் வச்சுருக்காங்க, அதை பற்றி இன்னொரு வீடியோ தனியாக போட்டுறேன். ஸோ இது அட்டானமஸுங்கிறனால ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து எல்லா ஃபீஸும் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் நேரில் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். ஆனால் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்க்கு கொஞ்சம் அதிகம்தான் ஃபீஸு. ஸோ மார்க் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மேபி கன்செஷன் பண்ணலாம். தட்ஸ் இட். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாய்ஸ் பில்லிங்கில் லாக் பண்ண வேண்டிய ஒரு காலேஜ் தான். லோ கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு மெயினாக. தேங்க்யூ.